தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டியில் பாதாள செம்பு முருகன் கோவில் அமைந்துள்ளது. ஆனி அமாவாசையை முன்னிட்டு பாதாள செம்பு முருகன் கோவிலில் உள்ள 15 அடி உயரம் கொண்ட சங்கிலி கருப்பசுவாமிக்கு சந்தனம், மஞ்சள், தயிர், இளநீர், பால், விபூதி உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சாமிகளுக்கு விபூதி அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் சந்தன கருப்பு சுவாமிக்கு விபூதி அபிஷேகம் செய்யப்படும் பொழுது பலமாக காற்று வீசியதால் அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதி பக்தர்கள் மேல் விழுந்தது. இதனால் சந்தன கருப்பு சுவாமியே தங்களுக்கு ஆசி வழங்கியதைப் போல உணர்ந்த பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அந்த அபிஷேக காட்சிகள் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. அபிஷேகம் நிறைவடைந்து சந்தன கருப்பு சுவாமிக்கு செவ்வந்தி மாலை, எலுமிச்சை மாலை ஆகியவை சாத்தப்பட்டு தொடர்ந்து கிடாவெட்டி கருணை இல்ல குழந்தைகளுக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.